சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்கள் அனைவரை மார்னிங் லைட் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கின்றது. இன்றைய நாளும் ஒரு சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இன்றைய நாளுக்கான சிந்தனை பார்த்துவிட்டு வரலாம். உங்கள் கனவுகளை நம்புங்கள். அவை எவ்வளவு சாத்தியமற்றதாக இருந்தாலும் உங்களால் நிச்சயம் அவற்றை அடைய முடியும். நல்லதொரு சிந்தனையை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்திருக்கின்றோம். அதே போல உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக அடுத்த பகுதி யோகா பகுதி. உங்களுடைய உடல் உள ஆரோக்கியத்துக்காக வழங்குகின்ற யோகா பகுதியோடு இணைந்திருந்தீர்கள். அதே போல வரலாறு என்பது முக்கியமான விடயம். வரலாறு என்பது ஒரு வற்றாத ஆறு என்று சொல்வார்கள். அந்த வரலாற்றை திரும்பி பார்க்கின்ற நாட்குறிப்பு பகுதி அடுத்து. நிகழ்வோம். 1893 ஆண்டு முதலாவது உலக சமய நாடாளுமன்ற மாநாடு சிகாகோவில் ஆரம்பமானது. உலக சமயங்களின் பாராளுமன்றம் என்ற பெயரில் பல கூட்டங்கள் நடைபெற்றுள்ளன. இவற்றுள் மிக சிறப்பாக குறிப்பிடத்தக்கது 1893 சிகாகோவில் இடம்பெற்ற கூட்டமாகும். உலக மத நம்பிக்கைகளுக்கிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான முதல் முயற்சி இதுவாகும். இந்த நிகழ்வு அதன் நூற்றாண்டு நிறைவான 1993 ஆண்டில் இன்னும் உலக சமயங்களின் பாராளுமன்றம் என்னும் பெயர் தாங்கிய கூட்டம் ஒன்றால் நினைவு கூறப்பட்டது. இது உலக சமயங்களின் பாராளுமன்றம் என்னும் பெயரில் தொடர் கூட்டங்கள் நடப்பதற்கு வித்திட்டது. 1926 பெனிட்டோ முசோலினி மீதான கொலை முயற்சி தோல்வியடைந்தது. முசோலினியின் பரப்புரைகள் அவ்வப்போது எதிர்ப்புகளை காட்ட தயங்காது. பெரும்பாலும் சிறிய எதிர்ப்புகளை அவரே ஒன்றுமில்லாமல் செய்துவிடுவார். 1926 வயலட் ஜிப்சன் துப்பாக்கியால் சுட்டதில் அவரது மூக்கில் காயம் ஏற்பட்டது. பின் 1926 ஜரிஸ் பெண்ணும் அவரது மகளும் சுட்டதில் தப்பித்துக் கொண்டார். 15 ஆண்டியோ ஜாம்போனி சுடமுற்பட்ட போது பிடிப்பட்டு அங்கேயே மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. ரோமிலும் அவரை கொல்ல இரு கலகக்காரர்கள் முயன்றனர். முயற்சி முறியடிக்கப்பட்டு இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இன்றைய நாளின் பிறப்பு. 1862 அமெரிக்க எழுத்தாளர் ஓ ஹென்றி பிறந்தார். இவரது உண்மையான பெயர் வில்லியம் சிட்னி போர்ட்டர் என்பதாகும். சிறு திருட்டு குற்றத்துக்காக 3 சிறையில் இருந்தார். அக்காலத்தில் சிறுகதைகள் எழுத தொடங்கினார். அதுவே பின்னர் அவரது வாழ்க்கை தொழிலாயிற்று. நிச்சயமாக வரலாறு என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. சில வரலாற்றில் கசப்பான அனுபவங்களும் இருக்கின்றது. இன்று செப்டம்பர் 11 வரலாற்றில் ஒரு கசப்பான நாளாக கூட நாங்கள் இன்றைய நாளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 2001 இதே போன்ற தினத்தில் ட்வின் டவர் குண்டுவெடிப்பு இடம்பெற்றது. ஒரு சர்வதேச ரீதியிலான ஒரு பயங்கரவாத தாக்குதல். அதில் 2900 அதிகமானவர்கள் உயிரிழந்திருந்தார்கள். அந்த உயிரிழந்தவர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைய வேண்டும் என்று நாங்களும் யூடிவி சார்பாக பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அப்படியான பயங்கரவாத தாக்குதல்கள் உலகத்தில் இதற்கு பின்னரான காலப்பகுதிகளில் இடம்பெற்றுவிடக் கூடாது என்ற பிரார்த்தனைகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் ஒரு புத்தகம் சம்பந்தமாக பேச இருக்கின்றோம். ஒரு சர்வதேச அரங்கில் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் சம்பந்தமாகத்தான் இன்றைய தினம் பேச இருக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். மார்னிங் லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் சொன்னேன் சர்வதேச அரங்கில் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் சம்பந்தமாக நாங்கள் பேச இருக்கின்றோம் என்று. வி ஜனகன் அவர்களால் எழுதப்பட்ட வின் மைண்ட் என்கின்ற புத்தகம் சம்பந்தமாக நாங்கள் வி ஜனகன் அவர்களோடு தான் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இந்தியாவில் வைத்து அண்மையில் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கின்றது. தொல் திருமாவளவன் அவர்களினால் தான் இந்த புத்தகம் வெளியிட்டு வைக்கப்பட்டமையும் கூட குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இந்தியாவின் சென்னையில் வைத்து தான் அந்த புத்தகம் வெளியிட்டு வைக்கப்பட்டது. உண்மையில் ஒரு மோட்டிவேஷன் ஊக்குவிப்பு வசனங்கள் அதே நேரம் கட்டுரைகள் உள்ளடங்கிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் 2 வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த புத்தகம் இதிலே இருக்கின்ற பின்புலங்கள் ஏன் எழுதப்பட்டது, என்ன வாசகர்களுக்கு என்ன மாதிரியான பயன் எடுக்கின்றன என்பது சம்பந்தமாகலாம் நாங்கள் இந்த நூலாசிரியரோடே பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். விஜனகன் அவர்களை பொறுத்தவரையில் இலங்கையில் ஒரு பிரபலமான கல்வித்துறை சார்ந்து ஒரு செயற்பாட்டாளராக இருக்கின்றார். ஒரு கல்வியலாளர், அதே நேரம் சட்டத்துறை சார்ந்த ஒரு செயற்பாட்டாளராக இருக்கின்றார்.
இருக்கின்றார், சட்டத்தரணியாக இருக்கின்றார். இதே போல அரசியல் ரீதியாக பல்வேறுபட்ட பல பன்முக ஆளுமை கொண்ட விஜயநகரன் அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய பல இதற்கு முன்னரும் புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் விரிவாக பேச இருக்கின்றோம். அன்புடன் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கும். உண்மையில் இந்த வின் மைண்ட் என்கின்ற புத்தகம் சம்பந்தமாக ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுடைய நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயம். முதற்கண் யூடிவி நிறுவனத்துக்கு என்னை இந்த காலை நிகழ்ச்சியில் அழைத்ததுக்காக எனது மனமார்ந்த நன்றிகள். வின் மைண்ட், அதாவது அகமறிவோம் என்ற இந்த புத்தகத்தினை நான் உருவாக்குவதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால், அதாவது நாங்கள் எப்பொழுதும் எல்லோரை எடுத்துக்கொண்டாலும் நெகட்டிவான தோட்ஸோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். அதைத்தான் கூடுதலாக விரும்புவோம். ஒரு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டால் கூட அந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒரு நெகட்டிவான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அதுபோல் நாங்கள் மற்றவர்களை பற்றி பேசும் பொழுது கூட நல்ல விடயங்களை காட்டிலும் கெட்ட விடயங்களை பேசுவதில் எல்லோரும் அது கொசிப்பு என்று சொல்வார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆகவே எங்களை சூழ்ந்து எப்போவுமே ஒரு நெகட்டிவ் தோட்ஸ் தான், எதிர்மறையான ஒரு எண்ணக்கரங்கள்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். இதுதான் உண்மை. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது திடீரென்று பார்க்கும் பொழுது நாங்கள் ஒரு வெற்றிடமாக தொழிற்படுவோம். எங்களை சூழ எந்த ஒரு நல்ல சக்திகளும் இல்லை என்ற ஒரு எண்ணம் திடீரென்று எங்களுக்கு தோன்றிவிடும். அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு இடைவெளியினை அல்லது ஒரு தனிமை எண்ணங்களை இருந்து நாங்கள் எவ்வாறு வெளிவரலாம் என்றால், எங்களுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல நண்பன் இருந்து அல்லது ஒரு நல்ல ஒருவர் குறிப்பிட்ட ஒருவர் இருந்து எங்களுக்கு அதை இல்லை இது இவ்வாறு போக வேண்டும் என்று எங்களை ஊக்கப்படுத்துவார் என்றால் நிச்சயமாக நாங்கள் அங்கிருந்து வெளியில் வரலாம். ஆனால் துரதிருஷ்டவசமாக எல்லோருக்கும் நல்ல நண்பர்களோ நல்ல பெற்றோர்களோ அல்லது உறவினர்களோ கிடைப்பதில்லை. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் சில ஊக்கப்படுத்தக்கூடிய வசனங்கள், ஊக்கப்படுத்தக்கூடிய கட்டுரைகள், இவற்றை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு அறியாமல் எங்களுக்குள்ளே வந்து புத்துணர்ச்சிகள் உருவாகும். இதனை நான் உணர்ந்து கொண்ட அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையில் கண்ட பல்வேறு விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு நாளும் சில ஊக்கப்படுத்துகின்ற வாசகங்களை அனுப்பி கொண்டிருப்பேன். அதனை சமூக வலைத்தளங்களூடாக சமூக ஊடகங்களூடாக நான் அனுப்பி கொண்டிருப்பேன். இதன் ஊடாக பல வாசகர்கள் அதை வாசித்து அது தங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வருகின்றது என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒன்று உருவாகியது என்னவென்றால், ஆகவே இது ஒரு வாழ்க்கையின் தோழனாக மாறிக்கொண்டு வருகின்றது. ஆகவே இந்த வாழ்க்கையின் தோழனை ஒரு புத்தக வடிவில் உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அதன் ஊடாக உருவானது தான் இந்த வின் மைண்ட் என்ற புத்தகம். அதுக்கு இந்த முறை அகமறிவோம் என்று பெயர் வைத்திருக்கின்றேன். அதுக்கும் இதனை ஒரு சப்டைட்டிலாக இது உங்கள் வாழ்க்கையின் தோழனாக இந்த வொலியும் பண்ணை வெளியிட்டிருக்கின்றேன். நிச்சயமாக இந்த விடயத்தை பொறுத்தவரையில் எல்லோருக்குள்ளேயும் மறையான சிந்தனைகள், நேரான சிந்தனைகளை தாண்டி மறை சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கின்றன. அந்த நேரான சிந்தனைகளை உங்களுக்குள்ளே ஏற்படுத்த வேண்டும். அந்த சிந்தனைகளின் ஊடாக உங்களுடைய வாழ்வியல் ஒரு புத்துணர்ச்சிக்கு நோக்கி நகர வேண்டும் என்பதற்கான ஒரு புத்தகமாகத்தான் இந்த புத்தகத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. உண்மையில் ஜனகன் அவர்களை பொறுத்தவரையில் ரொம்பவே பிஸியானவர், அது எல்லோருக்குமே தெரிந்த விடயமாக இருக்கின்றது. இப்பொழுதும் வெளிநாட்டு பயணங்கள், இப்பொழுது அரசியலில் கூட ஈடுபடுகின்றீர்கள், ரொம்ப பிஸியாக இருக்கின்றீர்கள். இந்த காலப்பகுதிக்குள் நீங்கள் இதனை எழுதுவதற்கான காலத்தை அவகாசத்தை இப்படி ஒதுக்கிக் கொள்கின்றீர்கள்? இந்த இதே மாதிரி என்னுடைய கேள்வியை நான் முதலாவது புத்தகத்தினை நான் எழுதும் பொழுது கூட கிடைக்க ஏற்பட்டிருந்தது. பலர் இதை கேட்டிருந்தார்கள், அதாவது உங்களுடைய பிஸியான ஷெடியூலின் உங்களால் எவ்வாறு ஒரு இருந்து ஒரு புத்தகத்தை எழுத முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் பொதுவாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்த அதே விடயத்தான் கூற விரும்புகின்றேன். அதாவது ஒருவர் பிஸியாக இருப்பார், அதாவது தொடர்ச்சியாக ஒரு வேலை செய்து கொண்டிருப்பார் என்றால் அவருக்குத்தான் புதிய எண்ணங்கள் புதிய ஆக்கங்கள் உருவாகும். அதாவது எங்களுடைய மூளையை களைப்படைய வைக்க வேண்டும். மூளை வந்து நாங்கள் அதை பற்றியும் எழுதியிருக்கின்றோம் இந்த புத்தகத்தில். மூளை வந்து தொடர்ச்சியாக வெறுமையாக இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய சிந்தனைகள் வந்து பல்வேறுபட்டதாக மையாது. ஆகவே மூளையை களைப்படைய வைக்கும் பொழுதுதான் மூளையிலிருந்து பல்வேறு புத்துணர்ச்சி தேவை என்று மூளை சிந்திக்கும். அவ்வாறு புத்துணர்ச்சி தேவை என்று சிந்திக்கும் பொழுதுதான் புது எண்ணங்கள் உருவாகும். ஆகவே அந்த ஒருவர் பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் அவருக்கு புதிய எண்ணங்கள் உருவாகும் என்று நம்புகின்றேன். ஆகவே அந்த எண்ணங்களை உருவாகும் பொழுது அதனை எழுத்துருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் எனக்கு ஏற்படுது. ஆகவே நான் பிஸியாக இருக்கும் பொழுது கூட ஏற்படுகின்ற புது எண்ணங்கள், அந்த புது சிந்தனைகள் நிச்சயம் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற எண்ணப்பாடு என் மனதில் உருவாகினால் அந்த பிஸி ஷெடியூல் கூட என்னால் ஒரு பகுதியை ஒரு நேரத்தினை, அது மிக முக்கியமாக நான் டிராவல் செய்கின்ற அதாவது பிரயாணங்கள், நீண்ட தூர பிரயாணங்கள் செய்யும் பொழுது நான் எழுத ஆரம்பித்து விடுவேன். ஆகவே பிரயாணம் முடியும் பொழுது குறிப்பிட்ட அளவு எழுதி முடித்து விடுவேன். ஆகவே இவ்வாறு தான் பல்வேறு ஆக்கங்களை என்னால் எழுதக்கூடியதாக தொடர்ச்சியாக எழுதி கொண்டு வருகின்ற
பார்க்கின்றேன். ஆகவே இந்த எழுத்தாக்கம் என்பது ஆங்கிலத்திலும் தமிழிலும் என்னால் செய்யக்கூடியதாக இருப்பதனால் அதனை வந்து நான் வந்து என்னுடைய பிரியான நேரங்கள் முழுமையாக எனக்கு அதற்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலங்களாக பயன்படுகின்றது. நிச்சயமாக நாங்கள் ஏதாவது ஒரு துறையில் சாதிக்க வேண்டும் அல்லது அதனை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் வெறுமனே நாங்கள் பிஸியாக இருக்கின்றோம், எங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கின்றது என்ற காரணங்களை காட்டிக்கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. உண்மையில் ரொம்பவே பிஸியாக இருக்கின்ற ஒரு நபராகத்தான் ஜனகன் அவர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் செய்ய வேண்டும் என்ற இலக்குகளை நோக்கி நகரும் போது அவர் அந்த பிஸியான ஷெடியூலுக்குள்ளே அவருக்கான நேரங்களை ஒதுக்கிக் கொள்கின்றார்கள். இதிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுடைய இலக்குகள், உங்களுடைய ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்குமாக இருந்தால் உங்களுடைய வேலைப்பாடுகள், உங்களுடைய நேரத்தை சரியான முறையில் கையாளுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். நூலாசிரியரோடு நீங்கள் கதைக்க வேண்டுமாக இருந்தால் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். எங்களுடைய வலிமையான தொலைபேசி இலக்கம் 011-2505-3222 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கம். 011-2505-3222 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கின்றது. அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை, அதே நேரம் நீங்கள் இந்த விண்மைன் என்கின்ற புத்தகத்தை வாசித்திருப்பீர்களாக இருந்தால் அது சம்பந்தமான கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சாதாரணமாக இப்பொழுது சர்வதேச அரங்கிலும் கூட இந்த மோட்டிவேஷனல் புக்ஸ் என்பது ரொம்ப பிரபலமாக இருக்கின்றது. நீங்கள் இந்த துறை சார்ந்து தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்கான காரணம் என்ன? அதே நேரம் இப்பொழுது இந்த மோட்டிவேஷன் புத்தகங்களை வாசிப்பதனூடாக மக்களுக்குள்ளே மாற்றம் ஏற்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்புகிறது. உண்மையில் ஒரு புத்தகம் எழுத போகிறோம் என்றால் ஃபிக்ஷன்ஸாக இருக்கலாம், நான் ஃபிக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, எடியூகேஷன் அப்படி இப்படின்னு நிரம்ப சோனல்ஸ் இருக்கும். இந்த நிரம்ப சோனல்ஸ் இருந்தால் கூட மோட்டிவேஷன் அப்படி என்று சொல்லி வரும்பொழுது அது வந்து நான் நினைக்கின்றேன் ஒரு வாழ்க்கை முடியும் வரையும் தேவைப்படுகின்ற ஒரு கருத்துக்கள். ஆனால் பல்வேறு கருத்துக்களை எடுத்துக்கொண்டால் அது காலத்து காலம் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த மோட்டிவேஷன் தோட்ஸை பொறுத்தவரையில் 1000 ஆண்டுகளுக்கும் அது அந்த தோட்ஸ் அப்படியே இருக்கும். என்றபடியால் தான் பல்வேறு நபர்கள் பல கோணங்களில் இந்த ஊக்கப்படுத்தல் விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் உலகம் பூராகவும் இந்த மோட்டிவேஷனல் தாட்ஸ், மோட்டிவேஷனல் சம்பந்தமான ஒரு ஒர்க் ஷாப்ஸாக இருக்கலாம், மோட்டிவேஷன் சம்பந்தமான ஸ்பீச்சஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து ஏன் வந்து மிக பிரபல்யமாக இருக்குன்னு சொல்லும்பொழுது ஏனென்றால் அந்த ஒரே கருத்து தான், நான் கூறுகின்ற கருத்து தான் மற்றவரும் கூறுவார், ஆனால் அதை எவ்வாறு கூறுகிறார்ன்றதுல அந்த வேறுபாடுகள் இருக்கும். ஆகவே என்னுடைய நிலைப்பாடு, ஒரு எழுத்தாளராக நான் எனது முதலாவது புத்தகத்தை வெளியிடும் பொழுது அது ஒரு நாவலாக இருந்தது. அதற்கு பிறகு நான் யோசித்துக் கொண்டேன், ஆகவே என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய செயற்பாடுகளை நான் ஏன் ஒரு புத்தகமாக வடிவமைக்கக்கூடாது என்று. என்னுடைய காலங்களில் என்னுடைய அனுபவங்களை நான் வந்து தேடி பார்க்கும் பொழுது, நான் ஒரு முக்கியமாக ஒரு ட்ரெய்னராக இருக்கும் பொழுது ஒரு பயிற்சி வழங்குனராக இருப்பதனால் நிச்சயமாக பல்வேறு மக்களுக்கு ஒரு விடயங்களை கூறக்கூடிய ஒரு வல்லமை எனக்கு அமைந்திருக்கின்றபடியினாலும் அவற்றை நான் ஒரு மோட்டிவேஷனல் தோட்ஸாக கொடுக்கும் பொழுது அது நிச்சயமாக மற்றவர்களுக்கு பிரயாணப்படும் அல்லது அது வந்து பயன்படும் என்ற அடிப்படையில் இதனை செய்திருந்தேன். அதைவிட இது ஒரு புத்தகமாக வெளியிடுவதற்கான மிகப்பெரிய காரணம், நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் இன்று உலகத்தில் அதாவது அதிகூடிய மோட்டிவேஷனல் புக்ஸ்கள் இருக்கு, அதிகூடிய வாசகர்கள் அதுகளுக்கும் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஒவ்வொரு வாசகர்களுக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு விருப்பம் இருக்கும். ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவர்களுடைய உரைநடையால் எழுதப்படுகின்ற முறையிலிருந்து ஒரு வேறுபடும். இந்த புத்தகத்தில் ஒரு சில மாற்றங்களை செய்திருக்கிறேன், அதை பற்றி பிறகு சொல்கின்றேன். ஆனால் இந்த மோட்டிவேஷனல் தோட்ஸை நான் உருவாக்கியதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், தமிழில் ஊக்குவிப்பு மோட்டிவேஷனல் கதைகள் வந்து அல்லது மோட்டிவேஷனல் கட்டுரைகள் வந்து மிக குறைவாக காணப்படுகின்றது. இதுதான் மிக முக்கியமான காரணம். வந்த புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டதுலேயே, அதாவது உருவாக்கப்பட்ட புத்தகங்கள் என்று பார்க்கும் பொழுது அது இந்தியாவில் கூட குறைவாக இருக்கின்றது. ஆகிய நீங்கள் குறிப்பிட்டது நான் சர்வதேச ரீதியில் வெளியிட்டதுக்கான காரணம், இதனை இந்தியாவில் வெளியிட்டது அதாவது தமிழ்நாட்டில் சென்னையில் வெளியிட்டதுக்கான மிகப்பெரிய காரணம் என்றால், தமிழ்நாட்டில் கூட ஊக்கப்படுத்தலுக்கான கட்டுரைகள் தாங்கிய புத்தகங்கள் என்பது மிக குறைவாக இருக்கும். நிச்சயமாக மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த புத்தகத்தின் ஊடாக, இதில் இருக்கின்ற வாசகங்களின் ஊடாக மக்களுக்குள்ளே ஒரு ஊக்குவிப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக சென்னையில் வைத்து இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த சென்னையில் வைத்த இடம்பெற்ற நிகழ்வு சம்பந்தமாக நாங்கள் விரிவாக பேசலாம். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். 011-2505-3222 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள், பேசலாம்.
மார்னிங் லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் வின் மைண்ட் என்கின்ற புத்தகம் சம்பந்தமாக அந்த நூலின் ஆசிரியர் வி ஜனகன் அவர்களோடு கலந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் சென்னையில் வைத்து அண்மையில் வெளியிட்டு வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தொல் திருமாவளன் அவர்களால் தான் இந்த நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டிருந்தது. உண்மையில் நீங்கள் இப்படியான மோட்டிவேஷனல் ஊக்குவிப்பு புத்தகங்கள் தமிழில் குறைவு, அதனால் தான் இந்தியாவில் வெளியிட்டதாக சொல்லியிருந்தீர்கள். உண்மையில் இந்தியாவில் இடம்பெற்ற அந்த நிகழ்வு சம்பந்தமாக நேர்களோடு பகிர்ந்து கொள்ளும். இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் சென்னையில் இருக்கக்கூடிய பூவரசி வெளியிடக்கூடிய அப்ளிகேஷன் ஒன்றுதான் இதனை இந்தியாவில் வெளியிடுவதற்கான ஒரு ஏற்பாட்டினை செய்திருந்தது. ஆகவே இந்த பூவரசி அறக்கட்டளை நிறுவனமானது நேரடியாக இந்த புத்தகத்தினை தாங்களே பொறுப்பெடுத்து அதனை சென்னையில் வெளியிட்டிருந்தார்கள். அவருடைய அழைப்பின் பேரிலும் என்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர், இந்தியாவினுடைய இந்தியாவின் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருந்தார். அவர் மாத்திரமல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் பல்தரப்பட்ட எழுத்தாளர்கள், இலங்கை இந்தியா தென்னிந்தியாவிலே மிக பிரபலமான எழுத்தாளர்கள், இயக்குநர்கள், மற்றது திரைப்படத்துறை சார்ந்தவர்கள் கூட அந்த நிகழ்ச்சியில் மிக பிரமாண்டமாக கலந்து சிறப்பித்தார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இந்த சென்னையில் இடம்பெற்ற இந்த புத்தக வெளியீட்டில் மிக முக்கியமான ஒரு விடயம் இடம்பெற்றிருந்தது. அதாவது அதனை இந்த புத்தகத்தினை பெற்றுக்கொண்டவர்கள் அல்லது புத்தகத்திற்கு தங்களுடைய உரையினை நிகழ்த்தியவர்கள் இந்த புத்தகம் தொடர்பாக நான் என்ன நினைத்திருந்தேனோ, அதாவது தமிழ் மக்களை பொறுத்தவரை தமிழ் வாசகர்களை பொறுத்தவரையில் இந்த ஊக்கப்படுத்தக்கூடிய புத்தகங்கள் மிக அரிதாக இருப்பதாகவும், அதனை உருவாக்கக்கூடிய இளைஞர்கள் வெளியில் வர வேண்டும், அவர்களுடைய கருத்துக்கள் அந்த ஊக்கப்படுத்தலை கீழே இருக்கக்கூடிய அல்லது இந்த வருகின்ற இளைஞர்களுக்கு மிகவும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. ஆகவே இந்த நிகழ்ச்சி சென்னையில் இடம்பெற்ற காரணத்தினால் இது ஓரளவுக்கு ஒரு சர்வதேச நிகழ்ச்சியாக மாற்றப்பட்டது மாத்திரமல்லாமல் அந்த தளமானது பல்வேறு தரப்பட்ட நூலாசிரியர்களையும் திரைப்படத்துறை சார்ந்த இயக்குநர்களையும் தயாரிப்பாளர்களையும் உள்ளடக்கிய ஒரு தளமாக இருந்தபடியினால் ஒரு இலங்கையிலிருந்து நான் சென்று அதனை செய்யும் பொழுது அது ஒரு மிக பிரதானமானதும் முக்கியமான ஒரு தளமாக நான் அதை கருதக்கூடியதாக இருந்தது. நிச்சயமாக அப்படியான எங்களுடைய உள்ளூர் படைப்புகள் ஒரு இந்தியா போன்ற ஒரு நாட்டிலே வெளியிடப்படுவது, இந்தியாவில் தான் தமிழ் பரப்பு மிக பரந்தோர் பரப்பாக இருக்கின்றது. எங்களுடைய படைப்புகள் இந்தியா போன்ற ஒரு நாட்டிலே வெளியிடப்படும் போது அதற்கான அங்கீகாரம் இன்னும் ஒரு வேறொரு தளத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பொதுவாகவே எல்லோருக்குமே தெரிந்தவிடையே நாங்கள் பல நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கின்றோம், உள்ளூரிலே இருக்கும்போது அந்த படைப்புகளுக்கான அங்கீகாரம் கிடைக்காத நேரம் ஒரு சந்தர்ப்பத்தில் தென்னிந்திய சினிமாவிலோ அல்லது தென்னிந்திய தொலைக்காட்சிகளுக்குள்ளே செல்லும் போது அதற்கான அங்கீகாரம் வேறொரு தளத்தை நோக்கி நகரும். அப்படியான ஒரு தளத்தை நோக்கி இந்த புத்தகம் நகர வேண்டும், தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியிலே ஒரு பிரபலமான புத்தகமாக மாற வேண்டும். அதே நேரம் இதற்குள்ளே உள்ளடங்கியிருக்கின்ற விடயங்கள் புத்தகத்தை பார்க்கும்போது இரண்டு பகுதிகளாக இருக்கின்றன. ஒன்று அந்த கருத்துக்களை உள்ளடக்கியதான ஒரு பகுதியாகவும், அதே நேரம் அகமறிவும் கட்டுரைகள் என்பதாக இரண்டு பகுதிகளாக இருக்கின்றன. ஒரே புத்தகத்துக்குள் இப்படியான இரண்டு விடயங்களை கையாண்டதற்கான காரணம் உண்மையில் இந்த நான் இதனை எழுத ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது, எனக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. ஆகவே இதனை முழுமையான ஒரு கட்டுரை வடிவமாக அமைப்போமா அல்லது நான் ஒவ்வொரு நாளும் உருவாக்குகின்ற இந்த விண்மைன் வாசகங்களை உள்ளடக்கிய புத்தகமாக மாத்திரம் வெளியிடுவோமோ என்று. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பூவரசி அறக்கட்டளை நிறுவனத்தினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஈழவாணி அவர்கள் எனது நண்பியாக இருக்கக்கூடிய அவர்கள் எனக்கு குறிப்பிட்டிருந்தார்கள், ஜனகன் அவர் நீங்கள் ஒரு புத்தகத்தை வெளியிடும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாசகங்கள் மக்கள் மத்தியில் பிரபலமாகிக் கொண்டது, அதாவது என்னுடைய வாசகர்கள் மத்தியில் அது பிரபலமாகிக் கொண்டு வருகின்றபடியினால் அந்த வாசகங்களையும் உள்ளடக்கியதாக அது சார்ந்த கட்டுரைகளையும் உள்ளடக்கியாத ஒரு கலெக்டிவான ஒரு வேர்ஷனாக போடுவது மிக சிறப்பாக இருக்கும் என்று அவர் ஒரு கருத்தை கொடுத்திருந்தார். அந்த கருத்து எனக்கு பிடித்திருந்தது. ஆகவே அதில் ஒரு சரியான தளம் இருப்பதாக நான் அறிந்து கொண்டேன். அந்த கருத்து வென்றிருக்குன்னு கூட சொல்ல முடியும். இப்பொழுது அதனை வாசிப்பவர்கள் அதனை வென்றிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த இதனை நான் யாருக்காக சமர்ப்பணம் செய்தேன் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அது இந்த புத்தகத்தை நான் எழுதும் பொழுது இந்த புத்தகத்தை சமர்ப்பித்தது யாருக்கு என்று சொன்னால், அதாவது முயற்சிகள் எப்பொழுதுமே தவறலாம், ஆனால் முயற்சி செய்ய தவறக்கூடாது என்று நம்புகிறவர்களுக்குத்தான் இந்த புத்தகம் என்று நான் சமர்ப்பணமாக கொடுத்திருந்தேன். ஆகவே எல்லோருக்கும் இருக்கிற பயம் என்னவென்றால், நாங்கள் முயற்சி செய்தால் நாங்கள் முயற்சி தோத்துடுவோம் என்று பயத்தில் முயற்சி செய்யாமல் இருந்து விடுவார்கள். இப்போ என்னுடைய நோக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் தங்களுடைய முயற்சிகள் தவறலாம், அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, அதனால் எந்த விதமான இழப்புகளும் இல்லை, ஆனால் முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் தவறு என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொண்ட ஒரு நபருக்கு நிச்சயமாக இந்த புத்தகம், இந்த விண்மை அகமறிவோம் என்ற புத்தகம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.
நிச்சயமாக நாங்கள் எல்லோருமே நினைப்பது நான் இதனை செய்தால் தோற்றுவிடுவேனோ, எனக்கு இயலாமல் போய்விடுமோ என்ற எண்ணப்பாடுகளோடு நாங்கள் ஒன்றை ஆரம்பிக்கும் போதே அது இயலாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இயலாது, என்னால் முடியாது என்ற வாசகங்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அகற்றிக்கொள்ளுங்கள். அகற்றிக்கொண்டு முடியும் என்ற கருத்துக்களோடு எதையும் முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களால் அந்த விடயத்தை அடைந்து கொள்ள முடியும். இப்பொழுதோ உண்மையில் இந்த வாசகர்கள், புத்தகங்களை வாசிப்பவர்களுடைய வீதத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது கடந்த காலங்களோடு ரொம்பவே குறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த சமூக வலைத்தளங்களின் வருகைகளுக்கு பின்னர், ஃபேஸ்புக், அதே நேரம் ட்விட்டர் போன்ற விடயங்களின் வருகைக்கு பின்னர் சிறிய அளவு வாசிக்கின்ற பழக்கம் ஒன்றும் இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் உங்களுடைய இந்த வாசகங்கள் கூட அதனை நோக்கி ஒரு புது வடிவமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மைதான். அதாவது ஒரு புத்தகம் எழுதும் பொழுதும் அல்லது நாங்கள் எங்களை எழுத்தாக்கங்களை கொண்டு வரும் பொழுதும் நாங்கள் வாழுகின்ற காலத்தினுடைய தளங்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு ஏற்ற வகையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். ஒரு முழுமையான கட்டுரை வடிவமாக புத்தகம் எழுத முடியும், ஆனால் அதையும் பகுதி பகுதியாக எழுத முடியும். நான் அதையும் தாண்டி சிறு கோர்வைகளாக உருவாக்கியிருக்கின்றேன். ஏனென்றால் கோர்களாக உருவாக்கியிருக்கிறேன். நீங்கள் சொன்னது போல் இன்று மக்கள் மத்தியில் எழுத்து வாசிப்பு திறமை குறையவில்லை. இன்று வாசிப்பு திறமை கூடித்தான் இருக்கின்றது. முறைமை மாத்திரம் மாறிக்கின்றது. ஆகவே பொதுவாக சொல்வார்கள் வாசிப்பு குறைந்து விட்டது என்று. உண்மையில் சொல்லப்போனால் இன்று வாசிப்பினுடைய அளவு தான் கூடியிருக்கிறது. இந்த சோசியல் மீடியா சொல்ல சமூக வலைத்தளங்களுடைய வருகையானது பலருக்கு வாசிப்பு மேலே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்ல முடியும். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நான் என்னுடைய படைப்புகளில் நீங்கள் குறிப்பிட்டது போல் விண்மைன் வாசகங்கள் வெறும் 2-3 வசனங்களை வாக்கிய வசனங்களை உள்ளடக்கியதான வாசகங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசகங்கள் ஒவ்வொன்றுமே நான் வந்து சாதாரண தமிழில் எழுதியிருக்கின்றேன். ஆகவே இதனை கடுமைப்படுத்தாமல் யாருக்கும் எளிமையாக வாசிக்கக்கூடிய வகையில் இந்த வாசகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாசகங்கள் ஒவ்வொன்றும் வாசிக்கும் பொழுது எங்களுக்கான வாசகங்கள் அப்படி என்ற எண்ணப்பாடு உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வாசகங்களை உருவாக்கி இருக்கின்றேன். அதுபோல் கட்டுரைகள் கூட நான் உருவாக்கிய கட்டுரைகள் கூட எங்களுக்கான கட்டுரைகள், இது யாருக்காக எழுதப்பட்டதல்ல, இது எங்களுக்கான கட்டுரைகள் என்ற எண்ணப்பாடு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வாசகங்களை நான் இதில் முழுமையாக நான் உள்வாங்கியிருக்கின்றேன்னு சொல்ல முடியும். நிச்சயமாக உங்களுடைய கட்டுரைகளின் பக்கம் அவதானத்தை செலுத்தும் போது பெருவாரியான கட்டுரைகள் இந்த மோட்டிவேஷனலான கட்டுரைகளாக இருக்கின்றன. ஆனால் ஒரு மாறுபட்ட கட்டுரை எனது கண்ணிலேப்பட்டது, குழந்தைகளின் அபிவிருத்தியும் தற்கால ஆரம்ப பாடசாலைகளின் போக்கும் என்கின்ற ஒரு கோணத்தில் ஒரு விவரண கட்டுரை போன்ற ஒரு தலைப்பிட்டிருக்கின்றது. அதற்கான காரணம் உண்மைதான். நான் இந்த ஆக்கங்களை உருவாக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட ஆக்கமும் உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்கம். இதனை நான் வந்து இந்த இதுக்குள் உள்வாங்க வேண்டுமா இல்லையா என்று கூட யோசித்திருந்தேன். ஆனால் ஒருவனுடைய வாழ்க்கையில் ஆரம்பமானது அவனுடைய ஆரம்ப பாடசாலையில் இருப்பது என்பதுதான் உண்மை. அதாவது நான் இந்த கட்டுரைகள் உருவாக்குவது ஒருவனை உருவாக்குகின்ற கட்டுரைகள், அதாவது ஒருவனை தன்னை மீள உருவாக்குகின்ற கட்டுரைகள். அவ்வாறு மீள உருவாக்குகின்ற கட்டுரைகளாக இருக்கும் பொழுது இது வெறுமனவே குறிப்பிட்ட ஒரு வயதினருக்காக மாத்திரமல்ல, அது இளைஞர்களும் வாசிக்கலாம், முதியவர்களும் வாசிக்க முடியும், இடைப்பட்ட வயதுள்ளவர்களும் வாசிக்க முடியும். இடைப்பட்ட வயதுள்ளவர்கள் வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கருத்தை சொல்ல விடுகின்ற இந்த விவரண கட்டுரையின் மூலம் உங்களுடைய குழந்தைகளை, நீங்கள் ஆரம்ப பாடசாலையில் குழந்தைகள் இருப்பார்கள் என்றால் இந்த ஆரம்ப பாடசாலைகள் மீது அதிக கவனத்தினை நீங்கள் செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு எனக்கு தோன்றியது. ஆகவே பலர் நினைக்கிறது ஆரம்ப பாடசாலைகள் எங்கு படித்தாலும் பரவாயில்லை, என்னுடைய குழந்தை எங்கு படித்தாலும் பரவாயில்லை என்று யோசிப்பார்கள். ஆனால் ஒரு விடயம், ஆரம்ப பாடசாலையில் கற்பதுதான் அந்த குழந்தையினுடைய முழுமையான அந்த வாழ்க்கையில் முழுமையான காலம் வரையுமான ஒரு 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 அடிப்படையாக அமைகின்றது. அதாவது ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபவுண்டேஷன் வீக் ஆகிடும். ஆகவே அந்த அடிப்படையில் அந்த ஆரம்ப பாடசாலைகளுடைய படிப்பு, அந்த ஆரம்ப பாடசாலையுடைய போக்கு எப்படி இருக்க வேண்டும், தற்கால போக்கு எப்படி இருக்கின்றது என்ற விடயத்தையும் உள்ளடக்கியதற்கான காரணம் என்னவென்றால் இந்த பாடசாலையில் கற்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளம் என்பதனை அந்த வாசகர்களுக்கும் காட்டுவதற்காக மட்டும்தான் இந்த இதனை விவரணைகள். நிச்சயமாக ஆரம்ப பாடசாலை என்பது பிள்ளைகளின் அடுத்த கட்ட நகர்வை, அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய கல்வி சார்ந்த நகர்வை இன்னொரு தளத்தை நோக்கி நகர்த்துகின்ற இடமாக இருக்கின்றது. ஆனால் இலங்கையில் அது இடம்பெறுகிறதா என்பதும் ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது. கல்வித்துறை சார்ந்த ஒருவராக நீங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இலங்கையில் அது சரியான முறையில் நிகழ்த்தப்படுகிறதா என்பதும் மிகப்பெரிய கேள்வியாகவே எழுந்திருக்கின்றது. உண்மையில் கிட்டத்தட்ட 100 அதிகமான வாசகங்கள் இருக்கின்றன இதிலே. இதில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த வாசகம் இது? உண்மையிலே வாசகங்களும் நீங்கள் எழுதியதே அத்தனை இல்லை. இதில் வந்து தனிப்பட்ட ரீதியாக நான் ஒவ்வொரு வாசகங்களை குறிப்பிடுவதில்லை. ஏனென்றால் அனைத்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வாசகங்கள்லையும் எனக்கு கூடுதலான ஈடுபாடுகள் இருக்குது. இப்போ நோமலாக நான் ஒரு வாசகத்தை நான் குறிப்பிடுவேன். வாழ்க்கை எமக்கு நேரத்தையும் இடத்தையும் மட்டும் தரும், அதனை எமக்கு ஏற்றது போல் மாற்றுவது நம்மை பொறுத்ததே.
ஒரு அதாவது நாங்கள் பொதுவாக சொல்வோம், ஒவ்வொரு எங்களுடைய வாழ்க்கையில் வந்து எல்லா நேரமும் எங்களுக்கான இருந்த இடமும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அதனை நாங்கள் அந்த தளத்தினை நாங்கள் எங்களுக்கு ஏற்றதாக மாற்றப்பட வேண்டும். இதுதான் நான் பொதுவாக என்னுடைய கட்டுரைகளில் கூட குறிப்பிட்டிருந்தேன். எம்மை நாமே தேர்ந்தெடுப்போம் என்ற கட்டுரையில் கூட நான் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன். அதாவது எங்களுக்கு இருக்க பிரச்சனை என்றவென்றால், எந்த ஒரு நாங்கள் எப்படி எங்களை தேர்ந்தெடுக்கிறது என்றதிலே பிரச்சனை இருப்போம். அதுக்காக மற்றவரை எங்களை தேர்ந்தெடுக்க வைப்போம். அது ஸ்கூலுக்கு போனால் என்ன, ஒரு தொழில் வழங்கிட்ட போனால் என்ன, அவர் எங்களை தேர்ந்தெடுக்கணுமாக நாங்கள் கையை கட்டி கொண்டிருப்போம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. ஆனால் நாங்கள் எங்களை தேர்ந்தெடுத்து விட்டோம் என்றால் மற்றவர்கள் எல்லோரும் எங்களுக்கு பின்னால் வருவார். நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், அது மற்றவர் என்னை தேர்ந்தெடுக்கட்டும் என்று ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்கள் வெயிட் பண்ணுகின்றோம், காத்துக்கொண்டிருக்கின்றோம். அதுவில்லை வாழ்க்கை. ஏன் அவ்வாறு செய்கின்றோம் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், நாங்கள் நிராகரிக்கப்பட்டு விடுவோம் என்ற பயன்தான் இதுக்கு காரணம். ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய வெளிக்கிடும் பொழுது நாங்கள் நிராகரிக்கப்பட்டு விடுவோம் என்று பயந்துருவோம். பயந்துடன் என்ன நடக்கும் என்று சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் நினைச்சிருவோம் என்ன, ஓகே இவர்கள் நான் நிராகரிக்கப்பட்டு விட்டால் நான் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டேன் என்றதுக்காகவே மற்றவரே வந்து என்னை தேர்ந்தெடுக்கும் வரையும் காத்து கொண்டிருப்பேன். ஆகவே வாழ்க்கையில் உங்களை முதல் நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்றால் இந்த காத்திருப்பு இருக்காது. அவ்வாறு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் நிராகரிக்கப்படுவோம் என்ற பயத்தினை விட்டுடுங்கள். ஆகவே இந்த மாதிரியான விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த கட்டுரை அமைந்திருக்கின்றது. இதனுடைய அழகான இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது, அதிர்ஷ்டத்தை எவ்வாறு கையாளுவது அப்படின்ற ஒரு விடயம் இருக்கு. நான் சொல்லியிருக்கேன், அதிர்ஷ்டம் உங்களோட கையிலேயே கிடக்கின்றது சொல்லுகின்றேன். அதிர்ஷ்டம் ஏனென்றால், ஒரு அதிர்ஷ்டம் என்று நாங்கள் நினைக்கிறது எங்களுடைய விதியை நம்புவோம். உண்மையில் அது விதி அல்ல. அதிர்ஷ்டம் என்றதுக்கு மூன்று படிமுறைகளை நான் குறிப்பிட்டுக்கின்றேன். அதாவது அதிர்ஷ்டம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலில் உங்களுடைய கொள்கையில் நீங்கள் எக்காரணம் கொண்டு மாறாமல் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு முடிவெடுத்து விட்டீர்கள், அந்த முடிவில் மாறாமல் இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான படிமுறை ஒன்று. ரெண்டாவது படிமுறை என்னவென்றால், உங்களுக்கான தளத்தினை எங்கெங்கெல்லாம் உங்களுக்கான தளம் இருக்கோ அங்கெல்லாம் உங்களை கொண்டு நிலைநிறுத்த வேண்டும். இல்லை என்றால் அந்த தளத்தினை நீங்களே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிட்ட வரப்போகிறது அர்த்தம். ஏன்னால் பலர் என்ன செய்வாங்க சொன்னால், ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பார்கள், சரி யாராவது கொண்டு வந்து எனக்கு தருவாங்களே என்று. இல்லை, நீங்கள் உதாரணமாக ஒரு இலக்கியவாதியாக வைத்துக்கொள்வோம், இல்லை என்றால் ஒரு நடிகராக கூட வைத்துக்கொள்வோம். இப்போ நடிகராக இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பல நடிகர்கள் வந்து இந்த எல்லா கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கும் போவார்கள்? அவர்களை அழைத்திருக்க கூட மாட்டார்கள், ஆனால் போவார்கள். ஏன் அவ்வாறு போவார்கள் என்றால், அங்கு போகும் பொழுதுதான் அவரை வெளிக்காட்ட முடியும். வெளிக்காட்டுவதன் ஊடாகத்தான் ஒரு அதிர்ஷ்டம் கையில் வரும். நான் வீட்டில் இருந்து கூட எனக்கு அதிர்ஷ்டம் வரும் என்று உட்கார்ந்திருந்தா என்ன நடக்கும்? அது கிடைக்காது. ஆகவே ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால், எங்கெங்கெல்லாம் உங்களை வெளிக்காட்ட முடியுமோ அங்கெல்லாம் உங்களை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள், அல்லது அந்த வாய்ப்பினை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள். இது ரெண்டாவது படிமுறை. மூன்றாவது படிமுறை, இந்த விடயங்கள் இருந்த ரெண்டும் இருந்தால் கூட நீங்கள் உங்களை வித்தியாசமாக செய்ய வேண்டும். செய்கின்ற விடயத்தை கொஞ்சம் வித்தியாசமாக செய்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் எண்ணுகின்ற அதிர்ஷ்டம் உங்களோட கையிலேயே இருக்கும். ஆனால் பலர் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லை என்று இந்த மூன்று முறையும் இந்த விஷயத்தையும் செய்யாமலே இருப்பார்கள். எந்த ஒரு விடயத்தையும் எடுத்தால் அதை விடாமல் செய்ய மாட்டார்கள், அதனை இடையில நிறுத்தி விடுவார்கள். இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு விடயத்தையும் செய்யாமலே வீட்டையே உட்கார்ந்திருப்பார்கள், அல்லது எனக்கு அது அதிர்ஷ்டம் இல்லாதபடி எனக்கு முன்னால் போக முடியல என்று பேசாமல் உட்கார்ந்துருவார்கள். எதையும் வித்தியாசமாக திங்க் பண்ண மாட்டார்கள், சிந்தனை செய்ய மாட்டார்கள். இந்த மூன்றையும் மாறு செய்கிறவன் நிச்சயமாக அதிர்ஷ்டம் அவன் கையிலேயே இருக்கும் என்று நம்புகின்றேன். நிச்சயமாக வாய்ப்புகள் இல்லை சந்தர்ப்பங்கள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் உருவாக்கி கொண்டு நீங்கள் நகருங்கள். நிச்சயமாக நீங்களும் சாதனையாளர்களாக மாறுவீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அழைக்கலாம் நீங்களும். 0112525332 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கின்றது. அழைப்பினை ஏற்படுத்தி ஜனகன் அவர்களோடு பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். பேசிக்கொண்டிருக்கின்றோம் வி ஜனகன் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நூலின் ஆசிரியரோடு பல விடயங்கள் இதற்குள்ளே உள்ளடங்கியிருக்கின்ற விடயங்கள், நூல் வெளியீடு சம்பந்தமாக பல விடயங்களை பேசியிருந்தோம். இந்த புத்தகத்தை எங்களுடைய வாசகர்கள் பெற்றுக்கொள்வதற்கான என்ன வழிகள் இருக்கின்ற, இலங்கையில் பெற்றுக்கொள்ள முடியுமா, இந்தியாவில் பெற்றுக்கொள்ள முடியுமா? இது இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் நான் ரெண்டு வகையில் இதனை விற்பனைக்கான முறைமை தெரிவு செய்திருக்கின்றேன். ஒன்று வந்து இந்தியாவிலும் இலங்கையில் இருக்கக்கூடிய புத்தக சாலைகளில் இதனை சென்றடைய வைத்திருக்கின்றேன். ஆகவே அந்த அடிப்படையில் இலங்கையிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலிய
மையமான புத்தக சாலைகளில் இது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுக்கு மேலதிகமாக இதை நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளியிட்ட காரணத்தினால் இதனை சர்வதேச தரத்தில் இருக்கக்கூடிய தளங்களிலும் நான் அதனை வெளியிடுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கின்றேன். அந்த அடிப்படையில் அமேசன் தளத்தில் கூட இந்த புத்தகம் வந்து அதனுடைய பேப்பர் பேக்னு சொல்லப்படுகின்ற பிரிண்ட் வேர்ஷன்லையும் அதே மாதிரி டிஜிட்டல் வேர்ஷன்லையும் காணப்படுகின்றது. அதே மாதிரி கோபோ என்ற ப்ரெஸ் இன்டர்நேஷனல் ப்ரெஸ்ஸில் கூட இது வந்து அதனுடைய பேப்பர் பேக் வேர்ஷனாகவும் டிஜிட்டல் வேர்ஷனாகவும் காணப்படுகின்றது. அதுக்கு மேலதிகமாக நோஷன் ப்ரெஸ் என்று சொல்லப்படுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு பப்ளிகேஷன். அந்த பப்ளிகேஷனுடைய தளங்களிலும் அவர்களால் கையாளப்படுகின்ற அனைத்து புத்தக சாலைகளிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களிலும் ஆங்கிலமும் தமிழும் காணப்படுகின்றன. அதுபோல் சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மிக முக்கியமான தளங்களில் கூட புத்தக சாலைகள் கூட இது சென்றதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மிக விரைவில் அந்தந்த தளங்களிலும் அவை காணப்படும். ஆகவே ஒரு விடயத்தை நான் எப்பவுமே தெளிவாக இருப்பேன், புத்தகம் எழுதி போட்டு நாங்கள் 100 பேருக்கு பகிர்ந்து போட்டு இருப்பதல்ல ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி. இது எழுதப்பட்ட நோக்கம் பலரிடை இதை வந்து வழி அமைக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சரியான ஒரு பொருளாக காணப்பட வேண்டும் என்ற அடிப்படை இருப்பதனால் இதனை அந்தந்த இடங்களில் கொண்டு சேர்க்கக்கூடிய வழிகளை நான் இங்கு கையாண்டிருக்கின்றேன். அதுக்கு மேலதிகமாக இந்த புத்தகத்தினுடைய அடுத்த வெற்றியாக பார்க்கும் பொழுது பல பல்கலைக்கழகங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்கள் இந்த புத்தகத்தினை தாங்கள் ரெக்கமெண்டேஷன் செய்து தங்களுடைய வாசக சாலைகளாக இருக்கலாம், அதுக்கு மேலதிகமாக தங்களுடைய பிள்ளைகள் இந்த புத்தகத்தை வைத்து ரிசர்ச், அதாவது வந்து ஆய்வுக் கட்டுரைகளையும் ஆய்வுகளையும் செய்யக்கூடிய ஒரு வழிகளை தாங்கள் செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அதற்காக பல புத்தகங்களை கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த புத்தகங்களும் அவர்களுக்கு செல்கின்றன. ஆகவே கல்விக் கூடங்களில் கூட இந்த புத்தகம் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதற்கான ஒரு தளத்தினை உருவாக்கியிருக்கின்றேன். நிச்சயமாக சாதாரணமாக நாங்கள் ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு நிறைய பேர் சொல்கின்ற விடயம் தான் புத்தகத்தை விற்க முடியவில்லை, புத்தகங்கள் நிறையவே எனது வீட்டிலே இருக்கின்றன என்று. ஆனால் ஜனகன் அவர்கள் அதற்கான மார்க்கெட்டிங் பகுதியையும் மிக சிறப்பாக பார்த்திருக்கின்றார். உண்மையில் அவருடைய தொழில்துறை சார்ந்த அந்த நீண்ட அனுபவத்தோடு தான் இணைந்ததாக அந்த விடயங்கள் இருக்கின்றன. நிறைய எழுத்தாளர்கள், இலங்கையில் இருக்கின்ற தமிழ் எழுத்தாளர்களால் சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம் தான் நாங்கள் பிரிண்ட் பண்ணுகின்ற புத்தகங்களுக்கான வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது, அதே நேரம் எங்களுடைய புத்தகத்தை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த முடியாது என்கின்ற வாசகத்தை தூக்கி எறிந்துவிட்டு முடியும், இப்படியெல்லாம் செய்தால் இதனை அடைய முடியும் என்கின்ற விடயத்தையும் கூட அவர் அடையாளப்படுத்தி காட்டியிருக்கின்றார். அந்த விடயங்களை நீங்களும் கையாளுவீர்களாக இருந்தால் உங்களுடைய புத்தகங்களும் சர்வதேச அரங்கிலும் ஒரு பிரபலமான புத்தகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இனிவரும் காலங்களில் ஏதாவது புத்தகங்கள் எழுதுவது சம்பந்தமான நோக்கங்கள் இருக்கின்றன? அடுத்த கட்டத்தில் பாகம் 1 என்று தான் இருக்கின்றது, அடுத்த கட்ட நகர்வு. அதுக்கு முதல்ல இந்த புத்தகத்தில் மிக முக்கியமான பல தமிழ் ஆசிரியர்களை பொறுத்தவரையில் ஒரு விடயத்தை அவர்கள் எப்பொழுதும் மறந்து விடுகிறார்கள். சர்வதேச ரீதியில் உங்களுடைய புத்தகங்கள் சென்றடைய வேண்டும் என்றால் ISBN நம்பர் என்றது மிக முக்கியமான விடயம். பல்வேறு எழுத்தாளர்கள், தமிழ் எழுத்தாளர்கள், இலங்கையை பொறுத்தவரையில் பல தமிழ் எழுத்தாளர்கள் ISBN நம்பர் பெற்றுக்கொள்வதே இல்லை, அது என்னவென்று தெரியாமல் கூட இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், ISBN நம்பரனை உங்களுடைய அனைத்து ஆக்கங்களுக்கும் எடுத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் உங்களுடைய காப்புரிமை சரியான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே ISBN நம்பர் எடுப்பது மிக இலகுவான ஒரு வழிமுறை இலங்கையை பொறுத்தவரையில் கூட எல்லா நாட்டிலும் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் அமேசனில் நீங்கள் போடும் பொழுது கூட அல்லது வேறு சர்வதேச தளத்தில் போடும் பொழுது அவர்களே உங்களுக்கான ISBN நம்பர்களை அவர்களுக்கான தளங்களிலிருந்து பெற்று தருவார்கள். ஆகவே அது கூட உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆக ISBN நம்பர் இல்லாமல் உங்களுடைய ஆக்கங்களை வைத்திருப்பது வந்து ஒரு சிறப்பானது, ஆரோக்கியமான விடயம் இல்லை என்பதனை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நிஜமாக ஜனகன் அவர்கள் ஞாபகப்படுத்தியதோடு நிறைய எழுத்தாளர்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். ISBN இலக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான இலகுவான வழிமுறை இருக்கின்றது, எங்களுடைய தேசிய நூலகம் இருக்கின்றது, அங்கே தான் உங்களுக்கு அந்த ISBN இலக்கத்தை உங்களுடைய புத்தகத்தின் பிரதியை கொண்டு சென்று கொடுப்பீர்களாக இருந்தால் அதற்கான அந்த ISBN இலக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சாதாரணமாக இப்படியான ஒரு புத்தகம் வெளியிடப்படும் போது அது உங்களுடைய காப்புரிமையாக இருக்குமாக இருந்தால் அதனை யாராவது திருடுவார்களாக இருந்தால் புலமை சொத்து 50,000 முதல் 5,00,000 வரையில் உங்களுக்கு அதற்கான தண்டப்பணங்களாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது ஒரு மிகப்பெரிய குற்றமாக இருக்கின்றது, புலமை சொத்துக்களை திருடுவது. ஆகவே உங்களுக்கான ஒரு காப்புரிமையாகவும் எழுத்தாளர்களுக்கான ஒரு அங்கீகாரமாகவும் அந்த ISBN இலக்கம் இருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சிக்காக எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்து இந்த புத்தகம் சம்பந்தமாக அனைத்து விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்ட ஜனகன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி கிடைத்தது. மீண்டும் மீண்டும் ஜூடிவி நிறுவனத்துக்கு என்னை அழைத்து இந்த புத்தகத்தினை பற்றிய முழுமையான அறிமுகத்தினை பெற்று தந்த ஜூடிவி நிறுவனத்துடைய நிர்வாகத்திற்கும் இர்ஃபான் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி. மீண்டும் ஒரு மார்னிங் லைட் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். தயாரிப்பாளர் மிஸ்பாவோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் விஷ்ரன். மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.